வணக்கம். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே சுவையாக எப்படி குயிக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை பிள்ளைங்களுக்கு அவசர அவசரமாக டின்னரோ பரட்டி கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த மீஹூன் தான் கைவசம் எடுத்து செய்கிறதுனா இது தான். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வெஜிடேரியனாக செஞ்சு காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு இன்றைக்கி நான் தோஃபு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த தோஃபு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்டாண்ட்பாயாகவே இருக்கும். அப்பப்போ சைட் ஐட்டமாக பொறிச்சிக்கிறதுக்கு, சம்பால் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ கைவசம் இன்றைக்கி தோஃபு மட்டுமே இருந்தனால நான் இதை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே சுவையாக செஞ்சுருக்கேன். ஸோ இந்த தோஃபு வந்து மீஹூனில் போடணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் பொறிச்சிட்டு போடுவேன், சம்டைம்ஸ் ரொம்பவே டைம் இல்லாத பட்சத்தில் மேலே கடைசியில் ஒரு 3 to 5 minutes முன்னுக்கு லேசாக அந்த மீஹூன் மேலே புழிஞ்சு விட்டுட்டு பரட்டி எடுத்துருவேன். ஸோ தோஃபு நீங்கள் எப்படி போட்டாலுமே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ த ஆப்ஷன் இஸ் யாஸ். ஸோ மேபி நீங்கள் பொறிச்சிட்டு போடலாம், டைம் இருந்தால் பொறிச்சிட்டு போடுங்க. டைம் இல்லைன்னா கடைசியில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னுக்கு லேசாக அப்படியே மீஹூனில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ எனக்கு டைம் இருந்ததுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு நான் பொறிச்சிட்ருக்கேன். ஸோ பொறிக்கும் போது கூடமே வந்து இதை அப்படி ஃபுல்லாக பொறிச்சிடக்கூடாது. அப்போ நமக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடிக்க. ஸோ அதனால் ஒரு 50-70% தான் வந்து இதை பொறிக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணோடனே அடுப்புலேருந்து நம்ம எடுத்துட வேண்டியதான். ஓகே, ஒரு வழியாக எல்லாத்தையும் பொறிச்சாச்சு. இது ரொம்ப டைம் எடுக்காது, பட் பொறிச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீஹூன் பரட்டுறதுக்கு ஆரம்பிக்க வேண்டிதான். ஸோ நான் அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, ஏற்கனவே தவ் பொறிச்ச அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண போகிறேன். அதையுமே வந்து நான் சட்டியில் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போது மீஹூன் பரட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை வந்து அப்படி இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 8-9 இல்லை 7-8 பல் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 4-5 ஊசி மிளகாவையும் இடிக்கல்லே லைட்டாக அப்படியே 2 தட்டு வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த ஊசி மிளகா வந்து ரொம்பவே காரம் ரொம்ப குறைவாக இருக்கும், அதனால் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் லைட்டாக தட்டிட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ அது வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு சயோசாவியோட ஸ்டேம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மீஹூன்னாலே சயோசாவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதோடய ஸ்டேம் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு, அதாவது அதோட தண்டுகளை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பழுத்த தக்காளி பழமாக ஒரு பாதி தக்காளி பழத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மீஹூனுக்கு தக்காளி பழம் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரே நீங்கள் கொடுக்க வேணாம், அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதே சமயத்தில் தேவையான உப்பு, மீஹூனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது உப்பெல்லாம் நல்லா மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருந்த கடுகு கீரையோட கீரையும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போதான் வந்து இதுதான் வந்து சீக்ரெட். ஓகே, ஸோ இந்த மீஹூனை வந்து ரொம்ப பேர் சுடு தண்ணியில் ஊற வைப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ கிச்சனுக்கு போகிறீங்க, மீஹூன் பரட்ட போகிறீங்க அப்படின்னாலே முதல்ல நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு மீஹூன் பரட்ட போகிறீங்களோ அத்தனை லேயரை எடுத்துகிட்டு பச்சை தண்ணியிலேயே நீங்கள் ஊற வைக்கலாம். அதாவது டேப் வாட்டர்லேயே வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அது லைட்டாக உள்ளுக்கு அமுங்கிட்டாலே போதும். ஸோ அப்படி கயிறு எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து உடையாது. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்தாலே ஓகே தான். ஸோ மோஸ்ட்லி எல்லா கேத்திரமே வந்து இது தான் செய்வாங்க. நானுமே இதே மெத்தட் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுப்பு நல்லா சட்டியில் ஏற்கனவே எல்லா ஐட்டமும் நம்ம போட்டு வதக்கிக்கிட்டு இருப்போம் இல்லையா, சட்டியும் நல்லா சுட சுட இருக்கும். ஸோ மீஹூன்றது வந்து ரொம்ப தின்னான ஒரு லேயர் தான், தின்னாக இருக்கும் இல்லையா. அது வந்து இந்த மாதிரி அடுப்பில் போட்டோன்னே சட்டியில் போட்டோனே அது சொந்தமாகவே வந்து வேகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நம்ம வேக வச்சு அடுப்பில் ஆட் பண்ணும்போது, சட்டியில் ஆட் பண்ணும்போது அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோமா, அந்த தண்ணியோடு சேர்த்து மீஹூனும் நல்லா வெந்து அறவே உடையாமல் அப்படியே பாருங்கள் நீட்டாக நம்ம கண்டையில் எடுத்தோமா,
அது நீட்டா வரும் அப்படியே. ஓகே, சோ ஒரு சிலர் வந்து எல்லா மீஹூனும் உடைஞ்சிரும். ஈவன் இந்த ரோட் சைட் எல்லாம் கூட அப்பப்ப எனக்கு டைம் பத்துறேன்னா மீஹூன் தான் நான் ரொம்ப வாங்குவேன். அவங்க கிட்டமே நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன், மீஹூன் வந்து உடஞ்சி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபார்க்ல எடுக்கும் போது எனக்கு நீட்டா வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மீன் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வெளியே போய் சாப்பிட்டா கேட்பாங்க, ஏமா மீன் கட்டக்கட்டையாக இருக்குது அப்படின்னு என்னையே கேட்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அம்மா மாதிரி சமைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் நானும் என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவேன், எப்பவுமே வந்து மீனை பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு டைரெக்ட்லி நம்ம குக் பண்ண வேண்டியது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சீக்ரெட்டை இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி சமைச்சு கொடுத்து அசத்துவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த மீஹூனை பெரட்டிட்டு இருக்கும் போதே லாஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னக்கே வந்து நான் வந்து பொறிச்சு வச்சுருந்த தோஃபுயும் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் சூட சூட சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.